ராதிகா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த கமலா தியேட்டருக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி கிழக்கே போவோம் ரயில் 100வது நாள் விழா இங்கே நடந்ததுன்னு சொன்னாங்க. நான் பெருமையோடு சொல்கிறேன், சூரியவம்சம் 250வது நாள், டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவன் தலைவர் இங்கே இதே நடந்துச்சு. இட் இஸ் ஹேப்பனிங், இட்ஸ் எ கிரேட் ஃபீலிங். உண்மையிலே நெகிழ்ந்து போகிறோம்னு சொல்லி இல்லையா, இந்த கமலா தியேட்டரில் வரும்போது அதுதான் நினச்சிட்டு வந்தோம். நான் விக்ரமன் சார் நானும் பேசிட்டு இருந்தோம், 250 நாட்கள் கூடிய திரைப்படம் இன்றைக்கும் பார்த்தா மீம்ஸாக தான் போட்டு போடுறாங்க. எல்லாம் வந்துட்டிங்களா, படம் பிடிக்கிறது எல்லாம் இருக்காமா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் விட்டு மட்டும் சிந்தராஜ் வந்து காணும். ஆனால் இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்கன்னா சி தீஸ் ஆர் லீவிங் சம் வெரி மார்க் வச்சுட்டு போயிருக்கு இந்த மாதிரி படங்கள்லாம். அதே மாதிரி இந்த இறையை சொல்லணும்னா, அந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அர்ச்சனா சரத் மீட் பண்ணும்போது, அவங்க பேரண்ட்ஸ் ஆஃப் காமியா தேங்க்யூங்க வந்திருக்கீங்க, அர்ச்சனா சரத் சபை இன் சிங்கப்பூர், அந்த புக்கை படிக்கும்போது நைட்டெலாம் உட்காந்து படித்தேன். எதனால் படித்தேன்னா, நாளைக்கு மறுநாள் காலையில் போன உடனே அந்த ரிலீஸில் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் பேசணும் இல்லையா, புத்தகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் என்ன பேசுகிறேன்னு சொல்லி படித்தேன். இது எப்படி நீங்கள் வந்து அடுத்தது எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டே உட்காந்து எல்லோரும் பார்த்துருவீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி அந்த புக் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஐ நெவர் லெஃப்ட் த புக் டவுன் டில் ஐ ஃபினிஷ் த புக். மறுநாள் காலையில் போய் பேசும்போது இன் டெப்த் ஐ ஸ்போக் அபவுட் தி புக். அர்ச்சனா சரத் கேட்டாங்க, எப்படிங்க படித்து முடிச்சிங்க புத்தகத்தை அப்படின்னாங்க. இல்லைங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து மனைவி ரடார் நிறுவன தலைவி ராதிகா அவர்கள் அந்த புத்தகத்தை இது வரைக்கும் படிக்கல. ஏன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு படினா, ஐயோ ரொம்ப கோரி டீட்டெயில்ஸ் தருவாங்க கோத்து விட்டுனு அப்படின்னு. இதில் முதல்ல லெட் மீ தேங்க் ஆஹா டீம் ஹெட் பை சிதா என் பவித்ரா ஐஸ்வர்யா ஆனந்த். ஐஸ்வர்யா ஆனந்தும் மறக்கவே முடியாது, சுற்றி சுற்றி வந்து முடிஞ்சுதா முடிஞ்சுதா முடியலையா, ஐயோ காட் திஸ் கமிட்மெண்ட் ப்ளீஸ் டூ இட் டு சத்தி. இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ராஜேஷ் சொன்ன மாதிரி கொடைக்கானல் திடீர்னு கோவிட் சுச்சுவேஷன்ஸ் பர்மிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது கூட வெரி பிக் சேலஞ்ச். அந்த வெரி பிக் சேலஞ்ச் எல்லோரும் நிறைய பற்றி எல்லாரையும் பற்றி சொல்லணும். பட் இதில் இறை வந்து அந்த புத்தகத்தில் இருந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ஸ்கிரிப்டை ராஜேஷ் ஹேண்டில் பண்ணுறாருன்னா, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ ராஜேஷ் அண்ட் யூ ஹெல்ப் த டீம் டுகெதர். அவர் கூட இருந்த எல்லா தி க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருமே அவருடைய ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொன்னால் ராஜேஷ் சொன்னால் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு டீம் ஒர்க்னு டைட்டாக வச்சுருந்தார் எல்லாரையும். அது செலெக்ஷன் ஆஃப் தி எடிட்டர், செலெக்ஷன் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர், ரைட்டர் மனோஜ் எல்லாருமே. ஸோ இது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான் சொல்லணும். ஆஹாக்கு நன்றி. எல்லாம் இன்றைக்கி ஆஹாவை டவுன்லோட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி 1 ரூபா தான், 365 ரூபாய்க்கு 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ பண்ணிட்டீங்கன்னா அதை உடனடியாக பார்த்துடலாம். ஆஹா 100% தமிழ். அப்புறம் ரெடான் நிறுவனத்தில் என் மனைவி உங்கள் சித்தி உங்கள் ராதிகா சரத்குமாரை பற்றி இப்போ சொல்ல வேண்டாம், ஷீ இஸ் அ டாயின், மிகப்பெரிய தயாரிப்பாளர் அண்டு திரைப்படம் மட்டும் இல்லை கலை உலகத்தின் நூலகத்து நுணுக்கங்களே தெரிந்து வைத்திருப்பவர். என்னை பற்றி பாராட்டி எனக்கு நன்றிலாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி படப்பிடிப்புக்கு போகிறேன் வேணுமா, இல்லை வீட்டில் போயிட்டு உட்காந்து டின்னர் வந்து புதுசாக ஏதாச்சும் சமைச்சு